வெந்து தனிந்தது காடு கேப்டனுக்கு வணக்கத்தை போடு. வெந்து தனிந்தது காடு ஆரியாக்கு வணக்கத்தை போடு. இப்ப கேப்டன் படம் பார்த்தேன், படம் நல்லா அருமையா இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கேப்டன் அந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார், அர்ஜுன் சார், சரத்குமார் சார் இவங்களுக்கு தான் ஆப்டா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஆரியாக்கு தான் இந்த கேரக்டர் பக்காவாக புரிஞ்சிருக்கு. அவரோட கட்டு மஸ்தான உடம்புக்கும் அதுக்கும் பாப்பா மவன் அவர் அப்படி துப்பாக்கியை பிடிச்சி அப்படி தூக்கி பிடிச்சாருன்னா சும்மா அப்படி நிற்கிது, சும்மா துப்பாக்கி அப்படி பிடிக்கிறாரு, சும்மா செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த படத்தின் இயக்குனர் சக்தி சவுந்தரராஜன் சார், நீங்கள் எப்படி இந்த மாதிரி கதையெல்லாம் எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க? இது வந்து பாமர மக்களுக்கெல்லாம் போய் சேருமா இல்லை சேராதா, ஹை கிளாஸுக்கு மட்டும்தான் சேருமா அப்படிலாம் நீங்கள் எதையுமே யோசிக்காம நல்ல ஒரு சிறப்பான ஒரு கதையை நீங்கள் யோசிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வந்த டெடி, டிக் டிக், அப்புறம் நாய்கள் ஜாக்கிரதை, மிருதன் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நல்லா ஸ்டைலிஷாகவே பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இந்த படமும் நல்லா ஸ்டைலிஷாக தான் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் ஒரு ஒரு கேரக்டரும் பொருத்தமாக இருக்குது, ஆனால் இந்த படத்தில் தான் நடிக்கலையேன்னு வருத்தமாக இருக்குது. சக்தி சவுந்தரராஜன் சார், எதுக்காக நீங்கள் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தரல சொல்லுங்கள். உங்கள் படத்தில் டிக் டிக்கில் வாய்ப்பு கொடுத்தீங்க, நான் நல்லா தான் நடித்தேன். நீங்கள் ரொம்ப அன்பானவர், பண்பானவர், பாசமானவர். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக உள்ள ஆள், என்னையா பயன்படுத்தலை. இதில் வந்து ஸ்டைலிஷாக இருக்கிற ஆளுங்க மட்டும்தான் இந்த படத்தில் நடிக்கணும். கூல் சுரேஷ் வந்து பொறிக்கி மாதிரி இருக்கான், அவன் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி எதுவும் முடிவு பண்ணிட்டீங்களா? அப்புறம் இந்த சிம்ரன், சிம்ரனை நீங்கள் மறுபடியும் எங்கேருந்து தோண்டி இழுத்துன்னு வந்தீங்க? அப்போ பார்த்த அந்த ஆள் தோட்ட பூபதியில் வர பொண்ணு மாதிரி அப்படியே இருக்கிறாங்க இன்னமும். வயசானாலும் இன்னும் அவங்களோட ஸ்டைலும் அழகும் அது அப்படியே குறையவே இல்லை, இன்னமும் அந்த கிளாமர் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த படத்தில் சிறப்பாக நடிச்சிருக்கிறது நடிகர்களை விட ஒரு எட்டுக்கால் பூச்சி, இப்படி அப்பா மகன் இப்படி 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 வருது, நல்லா நடிச்சிருக்கிறது. அந்த எட்டுக்கால் பூச்சி அந்த கிராஃபிக்ஸ் பண்ண அந்த டிசைனருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்தில் ஆரியா வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறது என்னன்னாக்கா அப்படின்னு அந்த சிக்னல்ல சொல்லிட்டு இருக்காரு, அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு. அப்புறம் இந்த படத்தில் மியூசிக், மியூசிக் எல்லாமே பக்காவாக இருக்குது. இமான் தான் மியூசிக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். கேமராமேன் நல்லா அழகாக வந்து அப்படியே சிறப்பாக காமிச்சிருக்காரு. இந்த படமும் இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சரியா, ஐஸ்வர்யா பற்றி பேசலாம். அந்த பொண்ணு பேர் ஐஸ்வர்யாவா? யாருப்பா அந்த பொண்ணுக்கு ஐஸ்வர்யான்னு பேர் வச்சுது? அந்த பொண்ணு ரெண்டு மூணு சீன் தான் வராங்க, ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அப்போ அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் சொன்னாதான உங்களுக்கே பிடிக்கும். இப்போ சொல்றேன், எல்லா படமும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கார்கியோட நல்லா இருக்கு. யாரு கார்கியோட ப்ரொடியூசர் அவங்க தான். கார்கியோட ப்ரொடியூசரா? வாய்ப்பு தரனால உங்களுக்கு யாருக்கு? யாரு இல்ல, அவங்க ஒன்னும் நல்லா தான் இருக்காங்க. அவங்க ரெண்டு மூணு சீன் தான் வராங்க. எதுவுமே புடிக்கலாம் புடிக்கலனாக்கா அப்ப எப்படிதான் புடிக்கிறதுப்பா? படம் வந்து நல்லா தான் இருக்கு, நீங்க கொடுத்த காசுக்கு வறுத்து பாத்துட்டு போலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தடவை பாருங்க. சரியா, பிடிக்கலையா ரெண்டு தடவை பாருங்க, இன்னமும் பிடிக்கல மூணு தடவை பாருங்க, அப்பதான் பார்க்க பார்க்க தான் பிடிக்கும். புரியுதா? போனேன் நல்லா பொண்ணுங்களோட நல்லா ஜாலியா ஆடிட்டு வந்தேன். சரியா, ஆட்டெல்லாம் பயங்கரமா இல்ல, பப்ப மௌன இனிமேதான் குல் சுரேஷ் ஆட்டமே ஆரம்பம். இன்னைக்கு உலகம் நம்மளோட டைலாக் தான் பேசிட்டு வராங்க. வெந்து தனிந்தது காடு இருக்கு, என்னோட நண்பர்கள் நற்புரி மன்றம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இருக்கு. சரிங்களா, அதனால வருகின்ற 15ஆம் தேதி இன்னைக்கு உலகமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. படத்தை பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். இப்ப வந்திருக்கிறது கேப்டன் படம், அவர்களுடைய ஆசையை பூர்த்தி பண்றதுக்காக நான் இன்னைக்கு தியேட்டருக்கு படம் பார்க்க வந்தேன். உண்மையிலே ஆர்யா நீங்க பக்கா ஜோரியா, உங்க ரசிகர்களை பாரியா, நூத்துக்கு நூறியா. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரியா, வெந்து தனிந்தது காடு ஆர்யாவோட ரசிகர்களுக்கு வணக்கத்தை போடு. சாட்டு சாட்டு எங்க தலைவா? சாட்டு என்ன சாட்டு?
இன்னைக்கு மழை பெய்யறதுனால சாட் நனைஞ்சிருச்சு. தெரியல எல்லாமே வெயிட் பண்ணி பாப்போம். புரியல. தேங்க்யூ.